மாற்றங்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், கேளுங்க. ராகுல், உன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து வை, நாளைக்கு பொருளை எடுத்துகிட்டு போக வண்டி வருது. இல்லைம்மா, நான் வரல, நான் இங்கேயே இருக்கேன், நான் அங்கே போனால் என்னுடைய நண்பர்கள், பொழுதுபோக்கு வகுப்பு எல்லாத்தையும் இழப்பேம்மா. ராகுல், உங்கள் அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு, கண்டிப்பாக அங்கே போகிறோம், சரியா? ராகுல் அமைதியாக ஒரு ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து அவன் நண்பர்கள் கூட சுற்றுலா சென்ற இடங்களை யோசித்து பார்த்தான். ராஷ்டிரபதி பவன், ரெட் ஃபோர்ட், குதுப் மினார், இந்தியா கேட், யோசிக்க யோசிக்க அவன் கண்ணில் கண்ணீர் தேங்க ஆரம்பிச்சது. நினைவுகள் அப்படியே அருவி மாதிரி கொட்ட ஆரம்பிச்சது. அடுத்த நாள் அவங்க விமானத்தில் ஏறி அகர்டலா வந்துட்டாங்க. ராகுல், இங்கே பாரு, இயற்கை வளத்தோட இந்த ஊர் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம்மா, அம்மா அங்கே பாருங்க, மூங்கில் வீடு எவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாடா செல்லம், ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. ராகுல், நீ சாப்பிட்டுட்டு ஓய்விடு. அம்மா, நம்ம மாடிக்கு போகலாமா? சரிடா வா. அம்மா அம்மா இங்கே பாருங்க, எவ்வளோ நட்சத்திரம், டெல்லியில் நான் இப்படி பார்த்ததே இல்லைம்மா, அருமையாக இருக்கு இந்த ஊர். அப்புறம் ராகுலை பள்ளியில் சேர்த்துட்டாங்க. அம்மா, இன்றைக்கி மதியம் நல்ல சாப்பாடு வைங்க, பள்ளியிலிருந்து அகற்றலால் இருக்கிற இடங்களுக்கு சுற்றுலா போகிறோம்மா, இந்தியா பங்களாதேஷ் பார்டர், அப்புறம் நீர்மஹால், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகிறோம்மா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. ராகுல் சுற்றுலா போகும்போது பக்கத்தில் இருந்த பையன்கிட்ட பேச்சு கொடுத்து நண்பன் ஆகலாம்னு முடிவு பண்ணான். வணக்கம் நண்பா, என் பேர் ராகுல், இந்தியா பங்களாதேஷ் எல்லைகள் போகிறோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என் பேர் தினேஷ், நான் நிறைய வாட்டி இந்தியா பங்களாதேஷ் எல்லைக்கு போயிருக்கேன், எங்கள் அப்பா கூட. சரி தினேஷ், அப்புறம் ஏன் சோகமாக இருக்க? எங்கள் அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு ராகுல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோவில் கதா கஃபே சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.